ஸோ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சயின்ஸ் குரூப், அந்த ஃபஸ்ட் குரூப் எடுத்த பசங்க, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் தலையை பிச்சுக்கிட்டு என்ன நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. மீன்வைல் பேரண்ட்ஸ், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸும் அத்தனை ஆர்ட்ஸ் காலேஜஸும் வியாபாரம் பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது, எல்லா காலேஜ்லேயும் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லுன்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய போர்ட்டலில் போட்டு வச்சிடுறாங்க. இந்த படிப்பை வியாபாரமயமாக்கியது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை காலேஜஸும் அத்தனை அரசியல்வாதிகளும். ஆனால் ஒரு காலேஜ் கூட, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கூட, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் கேபிடேஷன் ஃபீ அதுவும் கேஷாக கொடுக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதாவது கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரேட்டெல்லாம் வேறு ஏறி ஏறிடுச்சின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டவுட்ஸ் இருக்காங்க, மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்காங்க. Premium architecture institutions in the world are few and far apart. Nonetheless, McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. VOT 24x7 உலக தமிழர்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்குமே உங்கள் ராஜசேகரனின் மாலை வணக்கம். அதாவது விஓடியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அதை லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க தயவுசெய்து இப்போவே விஓடி ஓட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதற்காக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்துச்சு, சிபிஎஸ்இ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸும் வந்துச்சு, மெட்ரிக் ரிசல்ட்ஸும் வந்துச்சு. நீட் எக்ஸாம் செப்டம்பர் 12th அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக டேட் செப்டம்பர் 12th தான் நினைக்கிறேன். ஸோ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சயின்ஸ் குரூப், அதை ஃபஸ்ட் குரூப் எடுத்த பசங்க, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் தலையை பிச்சுக்கிட்டு என்ன நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. மீன்வைல் பேரண்ட்ஸ், அவங்க குழந்தைகள், மாணவர்கள் எல்லோருமே வந்து அவங்கவுங்க பசங்களை ப்ளஸ் டூ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு அனைவருமே, ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆல் பாஸ் தான் நினைக்கிறேன், ஏன்னா டியூ டு பேண்டமிக் ஆல் பாஸ், யாருமே ஃபெயில் ஆகலை, எல்லோருமே காலேஜ் அட்மிஷனுக்கு போனால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடை மொத்தம் கன்ஃபைன் பண்ணி நான் சொல்கிறேன், ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸும் அத்தனை ஆர்ட்ஸ் காலேஜஸும் வியாபாரம் பண்ணுறாங்க. படிப்பை எல்லாம் டொனேஷன் கேபிடேஷன் ஃபீ வாங்குகிறாங்க. அதாவது 100,000 ஆரம்பித்து 1,000,000 வரைக்கும் பி கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஹாட், ஐடி பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரெண்டும் தான் டிமாண்ட். சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இ அடிச்சிக்கிட்டு இருக்குது, யாரும் போல. ஸோ டொனேஷன், அதில் புரோக்கர்ஸ் வேறு. காலேஜில் வந்து நீங்கள் டைரெக்டாக காலேஜில் போய் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோ நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா அட்மிஷன் பண்ணுற எல்லாமே ஃபுல்லுங்க, கிடையவே கிடையாது. எல்லா காலேஜ்லேயும் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லுன்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய போர்ட்டலில் போட்டு வச்சிட்றாங்க. அதுக்குன்னு புரோக்கர்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு ஒரு 100,000 கமிஷன் கொடுக்கணும், மற்ற காலேஜுக்கு ஒரு 7,000-8,000. இந்த படிப்பை வியாபாரமயமாக்கியது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை காலேஜஸும் அத்தனை அரசியல்வாதிகளும். அரசியல்வாதிகள் தான் 90% காலேஜ் ஓனர்ஸ். மற்ற, அதாவது ஏழை மாணவர்கள், ஏழை மக்கள் யாருமே இந்த முறை இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா காசு பணம் இல்லாத, ஏற்கனவே எல்லாம் இந்த கொரோனாவில் வந்து லாக்டவுனில் பயங்கர கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லாம் நகை நட்டு அண்டா குண்டா சொத்து அடமானம் வச்சு எல்லாருமே, ஆல்மோஸ்ட் நிறைய பெரிய பெரிய இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ண ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய காலேஜஸில் உள்ளே காசு இல்லைனா உள்ளே என்ட்ரியே பேண்டுன்றான். ப்ரைவேட் காலேஜஸ் ஐ கேன் நேம் எவ்ரிபடி. நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை காலேஜஸையும் அக்யூஸ் பண்ணுறேன், எல்லோரும் பணம் வாங்குறானுங்க. பணம் வாங்காத ஒரு ப்ரைவேட் காலேஜ்,
ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி யாராவது சொல்லுங்கள். தயவுசெய்து ஓட் சேனலில் நானே உங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவித்து உங்களை ஹைலைட் பண்ணி உங்களை வரவேற்கிறோம். ஆனால் ஒரு காலேஜ் கூட, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கூட, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் கேபிட்டேஷன் ஃபீ அதுவும் கேஷாக கொடுக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து உண்மையாக சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து ரத்த கண்ணீர் விடுறாங்க. அவங்க வந்து நகை நட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சு பிள்ளைங்களை சேர்க்கணுன்றதுக்காக இப்போ நான் பேசுகிற நேரத்தில் எத்தனை பேரண்ட்ஸ் ஒரு ஒரு காலேஜ் கேம்பஸில் அப்படி தவம் இருந்துக்கிட்டு இருக்காங்க, கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. வேதனையோடு இருக்குது இந்த விஷயம். இதை வந்து அரசு வந்து கட்டுப்படுத்த தவறி விட்டது. மத்திய அரசு இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்க அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு இன்னும் ஹை டிமாண்டு. அதனால் அங்கே யாருமே அட்மிஷன் இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க சொன்னது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் படிப்பை, கல்வியை ஒரு அதாவது கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரேட்டெல்லாம் வேறு ஏறி ஏறிடுச்சின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டவுட்ஸ் இருக்காங்க, மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்காங்க. இந்த காலேஜில் இவங்களை பிடிச்சாதான் அட்மிஷன். அதில் வடநாட்டு பசங்க, வடநாட்டு அதாவது தமிழ்நாட்டில் இல்லாத ஆந்திராலேயோ கேரளாலேயோ இல்லைனா வடநாட்டிலேருந்தோ வந்து பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அட்மிஷன். ஸோ இந்த மாதிரி தான் உண்மையின் அதன் நிதர்சமான உண்மை. இதை உடச்சி யாருமே பேசலை. ஏன்னா எல்லா டிவி சேனலும் ஒரு காலேஜ் ஓனரும் டிவி சேனல் வச்சுருக்காங்க. அந்த டிவி சேனல் நியூஸ் போட மாட்டாங்க. எல்லா டிவி நடத்துகிறவங்களுக்கும் அவங்க சம்பந்தியோ இல்லைனா அவங்களே காலேஜ், அவங்க பிள்ளையோ மருமகனோ காலேஜ் நடத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய எஜுகேஷன் மாஃபியா, டிவி மாஃபியா எல்லாம் இணைந்து மக்களின் வேதனையை சொல்ல முடியாத, மக்களின் மனநிலையும் மாணவர்கள் மனநிலையும் மாணவரின் கஷ்டத்தையும் பேரண்ட்ஸ் தாய்மார்கள் பெற்ற குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸ்க்காக பேசுகிற ஒரே சேனல் விஓடி மட்டும்தான். விஓடி இல்லைன்னா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் வெளியிலேயே வராது. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனல்லையே வேலம்மாள் ஸ்கூலோட அவல நிலையை, முகப்பேர் வேலம்மாளில் நடந்த பயங்கரமான அவல நிலையை நம்ம சேனல் தான் எடுத்து முன்வைத்து மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். நம்ம சேனலுக்கு மிரட்டல் வந்துச்சு, நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸை மிரட்டினாங்க, கேமராமேனை மிரட்டினாங்க. ஏன் பிரைப் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து யாருமே எங்கள் டீம் வந்து ஒரு பாராட்டுக்கள், அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும். ஏன்னா கேமராமேன் ரோஹித், ரிப்போர்ட்டர் முனிவேல், எடிட்டர் யாசர், இவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக, அவங்க எத்தனை ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும், பொய்யெலாம் சொல்ல. இந்த நியூஸை போடக்கூடாது, வேலம்மாள் செய்தியை நீங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டோம். எல்லா காலேஜஸும் நேம் பண்ணுவோம், ஷேம் பண்ணலாம். பட் இப்போத்துக்கு காலேஜஸ் எல்லா காலேஜ் கேம்பஸ்லேயும் பணம் கொடுத்தா தான், லஞ்சம் கொடுத்தா தான், கேபிட்டேஷன் ஃபீ டொனேஷன் கொடுத்தா தான் அட்மிஷன். முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேரண்ட்ஸ் இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் உங்களுடைய வேதனை மனக்குமுறுகளை நான் உணர்கிறேன். ஆனால் இந்த செய்தியை ஒரு டிவி சேனல் போட்டிருக்கானா, ஒரு பேப்பர் நடத்துகிறவங்க, ஏன்னா எல்லாருக்குமே அதாவது காலேஜ் நடத்துகிறவங்க, பேப்பர் நடத்துகிறவங்க, டிவி நடத்துகிறவங்க காலேஜ் நடத்துகிறாங்க. ஸோ காலேஜ் நடத்தாமல் மக்களுக்காக குரல் கொடுக்குற வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு ஒரே தகுதி எல்லா விஷயத்தையும் மாணவர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் பேசுகிற ஒரே சேனல் விஓடி 24x7 தான். ஸோ இந்த அவலநிலையை அரசு என்ன செய்ய போகிறாங்க, வேடிக்கை பார்க்க போகிறாங்களா? ஏன்னா மெரிட்டு பற்றி பேசவே யாருக்கும் இப்போ முடியாது, அட்மிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லுன்றான். நீங்கள் போய் அவங்களோட ஆன்லைன் போர்ட்டலில் செக் பண்ணிங்கன்னா எல்லா கோர்ஸ் வெறும் சிவிலும் மெக்கானிக்கல் தான் இருக்குது. அது மட்டும் தானே, அதில் யாரும் சேரது விருப்பம் இல்லை. ஏன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறமா இது பிடெக்கில் ஐடி, இது எல்லாமே வந்து டிமாண்ட். ஸோ அதுக்கெலாம் வந்து குறைஞ்சது 7-10 லட்சம் ரூபா கேட்குறாங்க, இதில் இன்பிட்வீன் புரோக்கர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி, நான் இந்த காலேஜஸ் நேம்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி யார் யார் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்ல போகிறேன் நாளைக்கு. பட் இன்றைக்கு இவங்க வந்து திருந்துவாங்கன்னு நினைக்கிறோம். இது நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம நடவடிக்கை எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து பேரண்ட்ஸ்க்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் குரல் கொடுக்க போகிறோம். விஓடியை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு காலேஜ் வாசல்லையும் உங்களை வந்து எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அணுகி உங்கள் குறைகளை கேட்போம். விரைவில் இது நடக்கும், நடந்து கொண்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.